அன்பார்ந்த ப்ளஸ் டூ வணிகவியல் பிரிவு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கூட்டாண்மை கணக்குகள் அடிப்படைகளில் முதல் மீது வட்டி கணக்கிடுதல் எவ்வாறு என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல் மீது வட்டி என்பது கூட்டாளிகளின் முதல் மீது அனுமதிக்கப்படுகின்ற வட்டி, அதாவது முதல் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதற்கு ஒரு தொகையை வந்து வட்டியாக வாங்க வாங்கலாம். அதற்கு கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் அதை பற்றி குறிப்பிட வேண்டும். கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லை என்றால் முதல் மீது வட்டி வழங்கப்படாது. அதுபோல் லாபம் கிடைக்கும் போது மட்டுமே முதல் மீது வட்டி வழங்கப்பட வேண்டும். நட்ட காலங்களில் முதல் மீது வட்டி வழங்கப்படுவதில்லை. முதல் மீதான வட்டி தொகையை விட லாபத்தொகை குறைவாக இருந்தால் முதல் மீது வட்டி வழங்கப்படாது. முதல் மீது வட்டியை கணக்கிட முதல் தொகை இன்ட்டு வட்டி விகிதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் என்பது ஃபார்முலா. முதல் மீதான வட்டி வழங்கப்படும் போது அதற்கான பதிவு முதல் மீதான வட்டி கணக்கு பற்று கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு வரவு, அதை வந்து நம்ம வந்து சரி கட்டும் போது முதல் மீதான வட்டி கணக்கை முடிக்கின்ற போது லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று முதல் மீதான வட்டி கணக்கு வரவு என்று நாம் எழுத வேண்டும். இப்போ நம்ம முதல் மீதான வட்டி கணக்கிடுவது பற்றிய ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை நம்ம பார்க்கலாம். 2017 ஜனவரி 1 அன்று அறிவழகன் மற்றும் சீனிவாசன் என்ற கூட்டாளிகளின் முதல் கணக்குகள் முறையே ரூபாய் 15,000 மற்றும் 10,000 இருப்பினை காட்டியது. 2017 ஜூலை 1 அறிவழகன் கூடுதல் முதலாக 5,000 கொண்டு வராரு. செப்டம்பர் 1, 2017 என்று சீனிவாசன் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் 10,000. 2017 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிடவும் என்பது கணக்கு. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், முதல் மீது வட்டியை முதல்ல தொடக்க முதலுக்கு கண்டுபிடிக்கணும், அப்புறம் கூடுதல் முதலுக்கு எவ்வாறு கண்டுபிடிக்கணுன்றதை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், முதல் மீதான வட்டி ஈக்குவல் டு முதல் தொகை இன்ட்டு வட்டி சதவீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம். இப்போ தொடக்க முதல் வந்து அறிவழகன் போட்டிருக்கார், 15,000 போட்டிருக்காரு. தொடக்க முதல்னால வருஷம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும், அதனால் வட்டி சதவீதம் வந்து 6%. இப்போ 15,000 இன்ட்டு 6 × 100 900 வருது. அவர் வந்து ஜூலை மாதம் வந்து அவர் 5,000 கூடுதலாக போட்டிருக்காரு. அப்போ 5,000 இன்ட்டு 6 × 100, அப்போ 6 மாதங்கள் தான், ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தா 6 மாதங்கள் இன்ட்டு 6 × 12 150 வருது. அப்போ 900 + 150 கூட்டினா அவருடைய அறிவழகனுடைய முதல் மீது வட்டி 1,050. அதே போல் சீனிவாசன் தொடக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு, 10,000 முதல் போட்டிருக்காரு. அதில் 6% என்று சொன்னால் வருஷத்துக்கு 600 வருது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கூடுதல் முதல் 10,000 போட்டிருக்காரு. அப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4 மாதங்கள் தான் வருது. அதனால் 10,000 இன்ட்டு 6 × 100 இன்ட்டு 4 × 12 200. அப்போ 600 + 200 கூட்டினா நமக்கு கிடைக்கிறது முதல் மீது வட்டி 800 ஆகும். இவ்வாறு தான் நம்ம வந்து ஒரு கூட்டாளினுடைய தொடக்க முதலுக்கும் கூடுதல் முதலுக்கும் நம்ம வட்டி கண்டுபிடிச்சி கணக்கில் கொண்டு வரணும். நன்றி, வணக்கம்.